ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த விலாக் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம வீட்டில் புதுசாக ஆட் ஆன ஒரு நியூ மெம்பரோட நேமிங் செரிமனியோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கேர்ள் பேபி வேணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டு ப்ரேயர் பண்ணி கிடச்ச ஒரு கிஃப்ட்டு தான் இந்த பேபி. அதனால் அவங்களோட பேரும் அதுக்கு ரிலேட்டடாக தான் வச்சுருக்கோம். என் ஹஸ்பண்டோட காலமான தங்கச்சியோட பேர் அனிதா. ஸோ அதை பேஸ் பண்ணி அனிகான்னு வச்சோம். அனிகா பேரோட மீனிங் என்னன்னா ஆன்சர் ஃபார் ஆர் ப்ரேயர்ஸ். ஸோ ரோனவ், அனிகா ரெண்டு பேருக்கு பின்னாடியும் மாயக்கு வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எங்களோட குழந்தைகளுக்கு எங்களோட மூதாதையர்களோட பேரை பாசான் பண்ணணும்னு நினச்சோம். அதனால் அவங்களோட பேரை தேட ஆரம்பித்தோம். என் ஹஸ்பண்டோட தாத்தாவோட தாத்தாவோட பேர் மாயக்கண்ணுன்னு இருக்கிறனால ரோனவ்க்கு ரோனவ் மாயக்னு பேர் வச்சோம். என்னோட பாட்டியோட பாட்டி பேர் மாயக்கின்னு இருக்கிறனால அனிகாவுக்கு அனிகா மாயக்னு பேர் வச்சோம். அப்புறமா அனிகாவை சொலகில் வச்சு சூப்பராக சுற்றுனாங்க. அந்த ரிச்சுவல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறமா சூப்பராக சாப்பிட்டு முடித்து இந்த ஃபங்க்ஷன் கன்னியாகுமரியில் முடிஞ்சாச்சு. கன்னியாகுமரியிலே ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும் எப்படி மதுரை போக வேண்டாமா? அதனால் மதுரைக்கு போனோம் அன்னைக்கு நைட்டு. ஸோ ஆரத்தியெல்லாம் எடுத்து குட்டி பாப்பாவை செமையாக வெல்கம் பண்ணாங்க. ஸோ அனிகா மதுரை வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரனால அவளோட ஃபுட் பிரிண்ட்ஸை சுவரில் பதிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மதுரையில் மதுரை ரிலேட்டிவ்ஸ்க்காக சின்னதாக ஒரு கெட் டுகெதர் வீட்லேயே அரேஞ்ச் பண்ணோம். எல்லோரும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. அப்புறமா அனிகாவை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த தொட்டில் ரொம்பவே ஸ்பெஷல். ரோனவ்க்காக அவங்க தாத்தா கொடுத்த தொட்டில். அதில் தான் இப்போ அனிகா படுத்துட்ருக்காங்க. மதுரை ரிலேட்டிவ்ஸ்க்கு பேர் ரிவீல் பண்ணவே இல்லை. அதனால் அவங்களெல்லாம் பேர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். எப்படின்னா ஒரு சின்ன க்ளூ கொடுத்து அந்த க்ளூவெல்லாம் கனெக்ட் பண்ணி நேம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். அதை நீங்களே பாருங்கள், ரொம்பவே ஈஸியான க்ளூ தான், நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதோட ரிசல்ட்டு தான் எங்கள் மாமா இப்போ அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா பேரோட விளக்கம் எல்லாம் சொல்லி முடிச்சு பேரை ரிவீல் பண்ணோம். இந்த ட்ரிப்ளெட்ஸை ரொம்ப நாளாகவே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் நேச்சுரல் கன்செப்ஷனில் ஒரு ட்ரிப்ளெட்ஸ் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த பியூட்டிஃபுல் மிராக்கிள்ஸ். அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பேர் கண்டுபிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தோம். ரொம்பவே ஹாப்பியாக அங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. இனிமேல் ரோனவையும் அனிகாவையும் சேர்த்து வச்சு நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ்க்கான பிஜிஎம் போட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். அவங்களோட பாண்டிங் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ்க்கும் பிளெஸ்ஸிங்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.